திருச்செந்தூர் கோயில் யானை மிதித்து பாகன் மற்றும் அவரது உறவினர் உயிரிழப்பு. யானை தெய்வானைக்கு மதிய உணவு அளிக்க சென்றபோது திடீரென தாக்கியதால் பரபரப்பு. பிரதமர் மோடியின் பாதுகாப்பு பெட்டகத்தில் அதானி மட்டுமே பாதுகாப்பாக இருப்பதாக ராகுல்காந்தி விமர்சனம். ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தாராவி நிலத்தை அதானிக்கு தாரை வார்த்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழகத்தில் பாடம் எடுக்கும்போது பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த பேராசிரியருக்கு 6 மாதம் கட்டாய விடுப்பு. சமஸ்கிருதம் படிக்கும்படி கட்டாயப்படுத்திய புகாரில் நடவடிக்கை. ஒன்றிய அரசு வரி பகிர்வை முறையாக வழங்காததால் மாநிலங்களுக்கு வரி சுமை. மாநிலங்களுக்கான வரிப்பகிர்வை 50% அதிகரிக்க 16வது நிதி ஆணையக் குழுவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பேரிடர் துயர் துடைப்புக்கு போதிய நிதியை வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள். சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கான நிதியை குறைப்பதால் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பாதிக்கும் எனவும் கருத்து. அதிமுகவுடன் கூட்டணி என்பது முற்றிலும் தவறானது என தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம். பெரும்பான்மை பலத்தோடு அரசு அமைப்பதே தாவக்கியின் குறிக்கோள் எனவும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை. தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்காசி அரசு மருத்துவமனையில் பிராங்க் செய்து வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்கள் கைது. நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், ஊழியர்களை தரக்குறைவாக பேசியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பேருந்து நிறுத்தங்களை மாற்றி அமைக்க முடிவு. சிக்னல்கள், மேம்பாலங்கள் அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களை தள்ளி வைக்க நடவடிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 55,960 ரூபாய்க்கு விற்பனை. நெல்லை கங்கை கொண்டானில் சோலார் பேனல் தொழிற்சாலை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவு. தூக்கு தண்டனை கைதி பல்வந்த் ராஜோனாவின் கருணை மனு மீது 2 வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும். குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு மனுவை வைக்க அவரது செயலாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜார்க்கண்டில் நாளை மறுநாள் 2ஆம் கட்ட தேர்தல். இன்று பரப்புரை ஓயும் நிலையில் தலைவர்கள், வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.